இக்ஷுவாகு குலத்துக்கு காமாட்சி தான் அதிதேவதை. இக்ஷுவாகுனா ராமர், ராமருடைய குலம் இக்ஷுவாகு குலம்னு பேர். அவ அப்பா தசரதர். அப்படியே ஒவ்வொருத்தராக படிப்படியாக இருக்கும். அந்த இக்ஷுவாகு மகாராஜா அம்பாளுடைய கருணையால் நல்ல சிறப்பாக ஸ்ரீவித்யை அப்படின்ற ஒரு மகா வித்தியையை தெரிஞ்சுண்டு, துர்வாசர் மூலியமாக தெரிஞ்சுண்டு இங்கே அம்பாலை, இந்த அம்பாலை வழிபட்டு பல காலங்கள் க்ஷேமமாக நகரத்தில், இது சத்தியவிரத க்ஷேத்திரம், இங்கே இங்கே எப்பேற்பட்டவன் இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் ஒரு நாள் இருந்தானா அவனுக்கு மோட்சம் கிடைக்கும். காளிதாசர் நகரேஷு காஞ்சின்னு இங்கே சொல்லியிருக்கார். இந்த ஏழு மோட்சபுரி, அதேமாதிரி பஞ்சபூத க்ஷேத்திரத்தில் சிவனுக்கு இதுவான பிருத்திவி க்ஷேத்திரம், அதே மாதிரி அம்பாளுக்கு அஞ்சு க்ஷேத்திரம் இருக்குது. இந்த அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி. காஞ்சின்றது இங்கே ஆகாச க்ஷேத்திரம். காஞ்சி அம்பாளுடைய பஞ்சபூத க்ஷேத்திரத்தில் இது ஆகாச க்ஷேத்திரம் காஞ்சிபுரம். மண் க்ஷேத்திரம் அயோத்தியா. அது மாதிரி இங்கே காஞ்சிபுரம் வந்து சிவனுக்கு மண் க்ஷேத்திரம், பிருத்திவி க்ஷேத்திரம், அம்பாளுக்கு ஆகாச க்ஷேத்திரம். இங்கே பிலாகாசம்னு இருக்குது. அந்த பிலாகாசத்துலேருந்து அம்பாள் ஆவிர்வாகம் செஞ்சு இந்த பண்டாசுரனுக்கு பாலையாக வந்து பதம் பண்ணா. இது மாசி மகம் காமாட்சி அம்பாளுக்கு தீர்த்தவாரி நடக்கும். தசதினம் பிரம்மோற்சவம் நடந்து ஜனங்களுக்கு எல்லாருக்கும் அம்பாள் அருபாலிச்சு எண்ணிய காரியங்கள், எண்ணிய அவாவா எண்ணிய காரியங்களை அம்பாள் கண்ணாலே அனுகிரகம் பண்ணுறா. மற்ற சுவாமியெலாம் நீங்கள் போய் வேண்டணும், இந்த காமாட்சியை நீங்கள் நினச்சாலே போதும், அவள் தாயார், லோகத்துக்கே தாயார்ன்றதுனால அவள் நினச்ச உடனே நமக்கு அனுகிரகம் பண்ணுறவோ இது. அதே மாதிரி துர்வாசர் இந்த அம்பாலை பூஜை பந்ததிங்க சௌபாகிய சிந்தாமணின்னு சொல்லி அவர் தான் இந்த பூஜா கிரமத்தை, அம்பாளுடைய பூஜா கிரமத்தை அனுமன்னார். அதுக்கப்புறம் இதை பஞ்ச காஞ்சின்னு சொல்லுவாள். சைவ காஞ்சி, ஜெயின காஞ்சி, சாக்த காஞ்சி, வைஷ்ணவ காஞ்சி, பௌத்த காஞ்சி. இந்த அஞ்சு காஞ்சியை அஞ்சு விதமான பேரும் அம்பாலை சொல்லிருக்கார். அதுக்கப்புறம் நமக்கெல்லாம் நம்ம இந்து மதத்தை திரும்பி புனரோத்தனம் பண்ண நம்ம ஆதிசங்கராச்சாரிய பகவத்பாதால் இந்த காஞ்சிபுரத்துக்கு வந்து அம்பாள் சில காரணத்தினால் ரொம்ப உக்ரமாக இருந்தால் அந்த உக்ரத்தை சாந்தப்படுத்தி ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை, எல்லாருமே ஸ்ரீசக்கர பூஜை பண்ணணும். ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலைக்கு அது நடக்காது அவள் வாத்தில். அதனால் அவர் என்ன பண்ணார், அம்பாள் சன்னதியிலேயே ஒரு ஸ்ரீ யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணி அட்லீஸ்ட்டு எத்கெஞ்சது ஒரு அர்ச்சனையாவது பண்ணணும், பின்னால் வரப்போகிற காலத்தில் ஒரு தேங்காய் பழம் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணணுன்ற ஒரு காரணத்தினால இந்த ஸ்ரீசக்கரத்தை வழிபண்ணிட்டுருக்கா. இங்கே பௌர்ணமி ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இங்கே நவாவரண பூஜைன்னு நைட்டில் நடக்கும். ஏகப்பட்ட சேவார்த்திகள்லாம் பக்தர்கள்லாம் வந்து அம்பாளுடைய அந்த பௌர்ணமியில் வந்து இந்த மகா திருப்புர சுந்தரியை பிரார்த்தனை பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிட்டு, தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு போவாள். அதுவும் ஒரு விசேஷம். இந்த காஞ்சிபுரத்தை காமாட்சியை மையமாக வச்சுட்டு ஆதிசங்கருக்கு சண்மத ஸ்தாபகர்னு பேர் ஆச்சாரியாளுக்கு. அதாவது சூரியன் வந்து பின்னால் இருக்கார், இந்த மகாகாலீஸ்வரர் கோவிலில் இருக்கார். கானாதிபத்தியத்துக்கு சங்குபாணி, குமரகோஷ்டோன்னு பக்கத்தில் முருகர் இருக்கார், மகாவிஷ்ணு வந்து உலகலந்தார், துர்கை வந்து மகா இங்கே காளியாக பின்னால் இருக்கா. இந்த காஞ்சி காமாட்சியை வச்சே மாடு வீதியை சுற்றி இந்த ஆறு பேரை வச்சுருக்கார். ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய சிஷ்யா பரம்பரை தான் இந்த காஞ்சி காமாட்சி அம்பாலை நிர்வாகிச்சின்னு வந்துட்டுருக்கா. சீரோடு சிறப்பாக பெரியவா அனுகிரகத்தில் இங்கே எல்லாம் நல்லபடியாக போயின்ட்டு இருக்கு. ரொம்ப காலமாக நீங்கள் வந்து காமாட்சி அம்மனோட கோவிலில் நீங்கள் வந்து பூஜை பண்ணுறதுக்கு எத்தனையோ ஊர்கள்லேருந்து எவ்வளவோ இடங்கள்லேருந்து டிவோட்டீஸ் வந்து அம்பாளை தேடி வரா. ஆனால் நீங்கள் எப்படி அந்த அந்த ஒரு மாற்றங்கள் உங்களுடைய மனசில் எப்படி தோன்றுது? உண்மை, நீங்கள் சொல்கிற கேட்குற கொஸ்டின் கரெக்ட் தான். ஒரு 30 வருஷம் 40 50 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாத்தாக்கள் காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்தி நிறைஞ்சிருந்தது. ஒரு ஜனங்கக்கிட்ட வந்து ஆத்மார்த்த பக்தி இருந்துருக்கு. இப்போ அந்த ஆத்மார்த்த பக்தி வந்து இப்போ இருக்கா, இப்போ இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது, இருக்குது. இப்போ பக்தின்றது வந்து எப்படின்னு இருக்குன்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து எதை எந்த மாத்திரையை சாப்பிட்டா நமக்கு தலைவலி குணமாகும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் போயின்னு இருக்கால தவிர, கோவில் ஆலயம் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது நம்ம உடம்பே நம்ம ஆலயம். அது மாதிரி நம்ம தாத்தாக்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த ஒரு சூழ்நிலைகள், அன்னைக்கு எல்லாரும் வந்து எல்லாருமே அந்த வழிபாடு தெய்வ வழிபாட்டை வந்து ஒரு ஆத்மார்த்தமான முறையில் வழிபட்டுன்னு வந்தால் அதுக்கான பலன் கிடைச்சின்னு வந்தது. இன்றைக்கி நாகரிகங்கள் மாற மாற இப்போ தாத்தா பேரை பேரனுக்கு வைக்கிறது, பாட்டி பேரை பேத்திக்கு வைக்கிறது, பேர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு அதருடைய இதுவால் இதில் ஒரு மாடனாக கொண்டு போய் இப்போ நம்ம தாத்தா பேரை வந்து நமக்கு சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டுண்டோ, மற்ற ஆடம்பர இதில் இருக்கிற ஒரு சந்தோஷங்கள் நம்மளுடைய இதில் இல்லை. நம்ம இந்து மதம் சனாதனமான தர்மம்,
அதில் சந்தேகமே வேண்டாம். எந்த காலத்திலையும் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம மதத்துக்கோ நம்மளுடைய ஆச்சாரத்துக்கோ எதுக்குமே எந்த பாகும் வராது. வரா மாதிரி நமக்கு ஒரு காலம் தோன்றுமே தவிர கடைசியில் சத்தியமாகப்பட்டது சத்தியம்தான் நிலைச்சி இருக்கும். அது மாதிரி இந்த இந்து தர்மமானது சனாதன தர்மமானது எல்லாருமே நம்மளுடைய கிளைகள் தான். இந்து மதம் என்று ஒரு ஆலமரத்தை எடுத்துக்கொண்டால் அதோடய கிளைகள் தான் ஒவ்வொரு இதுவும். அதனால் நம்ம அதை பற்றி சந்தேகப்பட வேண்டாம். ஆனால் நம்ம வந்து இன்றைக்கி இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னால் ஒரு கோவிலுக்கு போகணுன்னா எப்படி போகணும், எந்த மாதிரி இதில் போய் பார்க்கணும், நேராக போய் சாமியை பார்க்குறோம் அப்படின்ற விஷயம் கிடையாது. முதல்ல பிராகாரத்தை சுத்த வேண்டியது. அந்த பிராகாரம் மொல்லமாக பிராகாரத்தை பார்த்துட்டு வந்து அங்கே என்னென்ன இருக்குது, அதுக்கு அடுத்தது அந்த இந்த அர்த்த மண்டபம்னு சொல்லுவாள், அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற பரிவார மூர்த்திகள் எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக நம்ம இதயம்ன்ற ஒரு முக்கிய அந்த பிளேஸில் கர்ப்ப கிரகம்ன்றது ஒரு கோவில் அந்த மூலஸ்தானம் இருக்குது. அந்த புரிஞ்சுட்டு அந்த மூலஸ்தானத்துக்குள்ளே போகும்போது நம்மளுடைய இந்த ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மாவும் அப்போ தான் உணர முடியும். நம்ம ஜீவாத்மா அந்த பரமாத்மான்றது நம்ம இதயத்துக்குள்ளே சாஸ்வதமாக இருந்துட்டுருக்கு. அந்த இது பரமாத்மாவை நம்ம எப்போ ஜீவாத்மா உணரணும்னா இந்த மாதிரி சில இந்த மாதிரி கோவிலில் இந்த பிராகாரங்கள் மாதிரி நம்ம வெளியே இதில் ஒவ்வொன்றா விட்டுண்டு வர வர நமக்கு ஜீவாத்மா வந்து நம்மளும் ஜீவாத்மாவும் ஒன்று தான் அப்படின்ற ஒரு ஸ்திதி நிலை வரும். அந்த ஸ்திதியில் எப்படி வரும்னா இந்த மாதிரி பழமையான சில கோவில்களுக்கு போய் அங்கே இருக்கிற இதில் இருந்து அந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டோன்னு சொன்னால் நம்ம மூதாதையர்கள் வழிபட்ட மாதிரி நம்ம வழிபட்டு வந்தோம் என்று சொன்னால் அதாவது நம்ம நினைத்த இதுக்கு மாதிரி எல்லாமே சர்வமும் நம்ம கையில் இருக்குது. ஆனால் அதை நம்ம வருங்கால ஜந்தனருக்கு நம்ம இப்போ இருக்கிறவா புரிஞ்சுட்டு அது பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக என்றென்றும் நம்மளுடைய இது நிலைச்சி இருக்கும். மோகன் விழா டிவைன் சேனல்காரர்களுக்கும் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுட்டு அத்தனை சேவார்த்திகளுக்கும் இனிதே அம்பாளுடைய அனுகிரகத்தில் எல்லாரும் எல்லாமும் பெற்று சுகமாக க்ஷேமமாக இருக்க அந்த காஞ்சி பரம்பரை பரம்பரத்தை வேண்டிட்டு ஆசீர்வதிக்கிறேன். காமாட்சி காமாட்சி.